ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 2018 இருந்தே ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்டடான அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின தகவலை தான் முழுமையாக பார்க்க போகிறோம். சேம் டைம் இந்த அப்ளிகேஷனில் 18 வயசு கம்ப்ளீட்டான ஸ்டூடெண்ட்ஸ், சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் எல்லோருமே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் பேன் அண்ட் ஆதார் கார்டு மட்டுமே போதுமானது. பட் உடனே அப்ளை பண்ணாதீங்க, இந்த அட்வான்ஸ் அப்ளிகேஷன் பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா மட்டும் அப்ளை பண்ணுங்க. சேம் டைம் இவங்களுக்கு SMFG இந்தியா கிரெடிட் லிமிடெட், ஆதித்யா பிர்லா அண்ட் பிரமால் ஃபினான்ஸ் இவங்க மூணு பேரும் தான் ஃபினான்ஷியல் லெண்டிங் பார்ட்னராக இருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ல ஸ்டார்டிங் 15,000 இருந்து அதிகபட்சமா 10 lakhs வரையிலும் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் தரதாவும், இந்த லோனுக்கு அதிகபட்சமா 36% வரை ஆனுவல் இன்ட்ரஸ்ட் ரேட் கால்குலேட் பண்றதாவும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த லோன் அமௌண்ட்ட நாம 3-84 months டென்யூர்ல ரீபேமென்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகபட்சமா 5% வரை இருக்கும்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த அப்ளிகேஷன் வழியா நாம எப்படி லோனுக்கு அப்ளை பண்றது அப்படிங்கற ப்ரோசிஜரை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சோ நீங்க கேர்ஃபுல்லா கவனிச்சிங்க அப்படினா நீங்க அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும், அண்ட் யாரு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே எஸ், இந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கீழே இருக்க கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல சில பர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்பாங்க, அதெல்லாம் ஓகே அப்படின்னா கீழே இருக்க அக்ரி பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க கண்டினியூ அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க, மொபைல் நம்பரை என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கேட்பாங்க. இதுக்கப்புறமா கீழே இருக்க கெட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும், அதை என்டர் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் வாங்க. இந்த இடத்துல சில பேசிக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கணும். இன்கேஸ் ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற ஆப்ஷனில் மை செல்ஃப் அப்படிங்கிறத தான் கொடுக்கணும். ஸோ லோன் யாருக்கு வேணும் அப்படிங்கும்பொழுது மேலே நீங்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க, கீழே லோன் யாருக்கு வேணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் லோன் எடுக்க வேண்டியது இருக்கும், அப்போ மை செல்ஃப் அப்படிங்கிறத கொடுத்துக்கங்க. இன்கேஸ் நீங்கள் பேரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா மை சைல்டு அப்படிங்கிறத கொடுத்துக்கங்க. ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை ஃபினிஷிங் பண்ணுறதுல நிறையவே டவுட்ஸ் இருக்கும், அண்ட் அதில் பிரச்சனையும் இருக்கும். ஓகே கேஸ், அதே சமயத்தில் உங்களுக்கு எதுக்காக லோன் வேணும் அப்படிங்கிறத கீழே கேட்டிருப்பாங்க. அதாவது டைப் ஆஃப் லோனில் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத கொடுக்கணும். லேப்டாப் வாங்குறதுக்கா, ஃபீஸ் பே பண்ணுறதுக்கா, இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு தோணுதோ அந்த ஆப்ஷனை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கும் கீழே இப்போ நீங்கள் என்னவா இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை பேரண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சேலரிடு பர்சன் ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் இதில் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கனாலுமே இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கீங்களா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இன்னும் சில டீட்டெயில்ஸை கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்ததுமே நம்ம சில டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஒருவேளை ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய நேம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய நேம் என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதையும் கொடுத்துட்டு அதுக்கும் கீழே உங்களுடைய ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ மேல் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேன் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக இந்த ஃபஸ்ட்டு டீட்டெயிலை நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னாவே இந்த பேன் டீட்டெயிலாக இருக்கட்டும், அதுக்கும் கீழே இருக்க ஆதார் டீட்டெயில்ஸ் ஆகட்டும், எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஒருவேளை ஃபில் ஆகலை அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணிவிட்டு பேன் கார்டில் என்ன டேட்டா பர்த் இருக்கோ அதையும் கொடுத்துருங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் மோஸ்ட்டாக டீஃபால்ட்டாகவே ஃபில் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் ஃபில் பண்ணலை அப்படின்னா நீங்கள் மேனுவலாக ஃபில் பண்ணிடுங்க. அதுலேயும் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், தென் உங்களுடைய ஜெண்டர் இதெல்லாம் கொடுத்துட்டு உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதையும் கொடுக்கணும். ஸோ மேரீடா இல்லை சிங்கிளா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுவும் மோஸ்ட்டாக டீஃபால்ட்டாக ஃபில் பண்ணி தான் வரும். நீங்கள் ஃபஸ்ட் எடுத்துமே உங்களுடைய நேம், பேன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அட்ரஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற அட்ரஸ் இல்லை தங்கியிருக்கிற அட்ரஸ் இதெல்லாம் ஒன்றே தான் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க. இன்கேஸ் இதில் ஏதாவது டிஃபர் இருந்தது அப்படின்னா நோனு கொடுத்துட்டு நீங்கள் ரெண்டு அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போது சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனோட டீட்டெயில்ஸும் கேட்பாங்க. ஒருவேளை நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இன்ஸ்டியூஷனில் படிக்கிறீங்க, என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க, எகைன் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அதெல்லாம் பர்ஃபெக்டாக இவங்களுடைய எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவில் இவங்க எதிர்பார்க்குற இன்ஸ்டியூஷனில் மேட்ச் ஆனிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எலிஜிபிள் அமௌண்ட் ஷோ பண்ணுவாங்க. தென் மல்டிபிள் மந்த்ஸ் ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமும் இல்லாமல் கம்மியும் இல்லாமல் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா லோன் அப்ரூவல் கிடச்சதுக்கப்புறமா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ், ஒர்க் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் உங்களுடைய டாக்குமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே டிஜிட்டலாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு உங்களுக்கான அமௌண்ட்டை டிஸ்பர்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் ஒரு சில வேரியேஷனும் இருக்குது, அது என்னங்கிறதையும் அடுத்து பார்த்துடலாம். பட் ஃபைனல் கன்க்ளூஷன் வர இதில் அப்ளை பண்ணுறது யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம், பட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்.
அதர்வைஸ் இந்த அப்ளிகேஷன் மேல சில கன்சூமர் கோர்ட் கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கு. அது எல்லாமே ஆன்லைன் கோர்ஸ் சம்பந்தமான பேமெண்ட் இஸ்யூஸா இருக்கு. சோ உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்ல லோன் கிடைக்கும் பொழுது பேங்க்ல கிரெடிட் ஆகிற மாதிரி இருந்தா ஃபைனலா இசைன் அண்ட் இநாச் ப்ராசஸ கம்ப்ளீட் பண்ணுங்க, அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிருங்க. தென் இவங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட்டும் சரியில்லைன்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. ஆனா இவங்க டிஜிட்டல் லெண்டிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவில ஒரு மெம்பரா இருக்காங்க. அதே சமயத்துல ஆர்பிஐ ரிஜிஸ்டர்டு ஃபினான்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் இந்த லோனும் ப்ரொவைட் பண்றாங்க. தென் பிளே ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்காங்க. இந்த மாதிரி இருந்தும் இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறது ரீசன் என்னங்கிறது தான் தெரியல. ஓகே கைஸ், ஒருவேளை நீங்க ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன்ல யாராவது லோன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதனுடைய ஷார்ட்டான டீடைல்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நம்மளுடைய ரெகுலரான வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதர்வைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.